ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்துக்கிட்டு நம்மளுடைய ஏரியா தான் சும்மா அப்படியே காமிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்து நம்மளால் வீடியோ போட முடியலை. ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃபோன் வந்து இந்த போன மழையில் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. தண்ணி இப்போ மழை பெஞ்சு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு நம்மளால் வீடியோ போட முடியலை சுத்தமாகவே. இப்போதான் வந்து ரிப்பேருக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபோனில் வந்து ஃபுல்லாக ஐசி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி இதை வாங்கிட்டு வந்தேன். ஃபோனை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நம்ம வந்துட்டு வீடியோ போடலாம்னு எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், நம்ம மேரல் இன்னும் தண்ணி நின்றுக்கிட்டு தான் இருக்குது. சுற்றி தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாமே தண்ணி தான். இதுக்கு முன்னாடி உள்ள நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாருங்கள், இந்த ரோடு எல்லாமே தண்ணி நிற்கும், ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இந்த ரோடுலாம் ஃபுல்லாமே தண்ணி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து தண்ணி வற்றி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடு கிடாரிலாம் கட்டுறதுக்கு சுத்தமாகவே இடமே இல்லை. இடம் இல்லாமல் தான் நம்ம வந்து உள்ள வீட்டு இந்த போட்டிக்கோ பக்கத்தில் தான் கட்டிக்கிட்டு இருந்தோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. இந்த பாருங்க, மேஞ்சிக்கி இருக்காப்புல. இங்கே கொண்டு வந்து கட்டி இருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதுனால மேயிறதுக்கு ஒன்றும் இடம் வசதி இல்லை. அதனால் இங்கே உள்ள கொண்டு கட்டி இருக்கிறேன். ரொம்ப கறக்கம் ஆகிறதுக்கான், ஏன்னா வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு புல் இதெல்லாம் அந்த பச்சை புல்லாம் போட முடியல. ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கிது எல்லா பக்கமுமே வந்துக்கிட்டு. அதனால் புல் நிற்கிற இடம் இல்லாமல் தண்ணி நிற்கிறதுனால வந்து நம்ம போட முடியல. நம்ம வந்துக்கிட்டு இப்போதைக்கு வந்து துவரம் தூசி இதுக்கு தான் முடுக்கிட்டுருக்கோம். ஆட்டுத்தீவனம் தான் முடுக்கிட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி வந்து குளிக்க விடலாம்னு இருக்கேன். இன்றைக்கி குளிக்க விடணும். பாருங்கள், இதுதான் நம்ம ஏரியா. தண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வற்றிக்கிட்டு வருது. ரோட்லெலாம் தண்ணி நின்றுச்சு முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சு. வெளியெல்லாம் வத்திருச்சு கொஞ்சம். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் வந்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாமே தண்ணி நிற்கும் இந்த ரோடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டி நிற்கிற அந்த பக்கம் உள்ள உள்ள ரோடு, இது எல்லாமே ஃபுல்லாமே தண்ணி நின்றுச்சு. இப்போ தான் வந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு. இந்த பாருங்க, கருங்கோழி நம்ம மட்டும் தான் ஓடிக்கிறதுக்காப்புல. இந்த தஞ்ச ரோடில் தண்ணி நின்றுச்சு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் அந்த வீடியோ மறுபடிக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன்னா சரிங்களா? இந்த பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு செம்ம தண்ணி நிற்கிது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு தண்ணி. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி, இந்த பாருங்க, இந்த தண்ணியும் இந்த ரோட்டில் இருக்கிற தண்ணியும் ரெண்டும் சேமாக இருக்கும். ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சு இது வழியாக தான் ஓடும். இது வழியாக ஓடி அங்கிட்டு நமக்கு வந்து அந்த பக்கம் ஊரணி இருக்குது. அதனால் அங்கே வந்துக்கிட்டு அதுக்கு போயிடும். ஓகே நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழையெல்லாம் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் தண்ணியெலாம் எல்லா இடத்துலையும் வடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லேயும் நம்ம ஏரியாலேயும் கொஞ்சம் வடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமம் தான், ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஏரியா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாமே ஃபுல்லாமே வீடு வந்துக்கிட்டு இருக்கு. வீடு இந்த பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஸ்கூலு எல்லாமே வந்துருச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே இருக்குது. அதுபோக வந்துட்டு நான் வந்துக்கிட்டு இந்த ஏரியா வந்து நான் வந்துட்டு ஃபுல்லாக உள்ளேலாம் ஃபுல்லாக வீடு வந்துடுச்சு. நாளைக்கு நான் வந்துக்கிட்டு நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி சாயந்தரம் வீடியோ நான் எடுத்து நான் இது இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.